இங்கே பாருங்கள், நான் இதில் வந்து உளுந்து பாசி பயிர்லாம் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஏந்திரன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து ஒரு கல்லில் செஞ்ச மிஷின். இந்த பருப்பு உடைக்கிறதுக்காகவே நாமளே கரண்ட் இல்லாமல் கையிலே ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ பாருங்கள், ரவுண்டாக இருக்குது, நடுவில் வந்து ஒரு அச்சு இருக்குது. இதே மாதிரி ரவுண்டாக ஒன்று மேலே செட் பண்ணணும். இதை வந்து கீழே வச்சுட்டு கீழே வச்சிடணும். இதை கீழே வச்சுட்டு இந்த இதே மாதிரி சைஸாக மேலே ஒன்றுட்டுன்னு வந்து வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கல் பாருங்கள், இதோ இதை கீழே இங்கே வச்சாச்சு. இது மேலே எடுத்து இதை ஃபிட் பண்ணணும். இந்த அச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அச்சுக்கு இந்த இடத்துல ஓட்டை இருக்குது பாருங்கள். அதோ இது ரெடியாக இது பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம இது கொட்டை பெருசாக இருந்தால் இது ரெண்டு கொஞ்சம் துணி வச்சுப்போம் நாங்கள். இந்த ரெண்டு சைட்லேயும் தான் கொட்டை போடுறது, அந்த உளுத்தம் கொட்டை அந்த மாதிரி. இது வந்து இதில் இதில் கரெக்டாக இதில் ஃபிட் பண்ணிடணும். இப்படி இதை ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள். இங்கே ஒரு இது அச்சு மாதிரி இருக்கும், அதை அதை ரெடி பண்ணிக்கணும். கை நம்ம இப்படி பிடிச்சிக்கிறதுக்காக இது இது ரெடி பண்ணிக்கணும். இதை சுற்றி வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கணும் பாருங்க. இதில் நம்ம வந்து அந்த பருப்பை போட்டு இதில் உடைக்கலாம். இங்கே பாருங்கள், முழு உளுந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம தண்ணி விட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம அது வெயிலிருந்து சூடாக அப்படியே எடுத்துனு வந்து நம்ம இதில் போட்டு உடைக்கணும். இது தொட்டால் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்கணும் இந்த கொட்டை. இதில் வந்து எண்ணெய் தடவும் நாங்கள். நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் இதில் தடவி தான் உடைப்போம் நாங்கள். நாங்கள் வந்து வேர்க்கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் இதில் லைட்டாக நம்ம நிறைய தடவக்கூடாது, லைட்டாக தடவிட்டு இதில் உடைக்கணும். இந்த கொட்டைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் கொஞ்சமாக. இது 2 கிலோ இருக்கும் இந்த கொட்டை. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா இந்த கொட்டையில் எண்ணெய் வந்து எல்லா இடமும் பட்டுடணும். இந்த மாதிரி பட்டு இந்த எண்ணெய் நல்லா தடவிட்டு 1-5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் தான் உடைக்கணும். அந்த மாதிரி உடைச்சோம்னா இந்த தோல் எல்லாம் தனியாக வந்துடும். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் உடைப்போம் நாங்கள். வருஷம் இந்த சீசன் டைமில் உளுந்து பாசி பயிர் துவரம் பருப்பு எல்லாம் வாங்கி இந்த மாதிரி தான் உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஏந்திரன் சொல்லுவாங்க இதன் பேர். இது இதெல்லாம் ஒரு 100-110 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இருக்குது இந்த ஏந்திரம்லாம். வழி வழியாக நாங்கள் அதுலேயே தான் உடைச்சிக்கிறது. 100-150 கிலோ இந்த மாதிரி 150 கிலோ பருப்பு கூட உடைக்கலாம் அதில். அந்த அச்சு இதுதான், கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை. அது கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். கரண்ட்லேயே உடைக்க மாட்டோம் நாங்கள், இதுலேயே உடைச்சிப்போம். பருப்பும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் 1-10 நிமிஷம். இந்த பாருங்கள், பாசி பருப்பு கொட்டை, அதுவும் இதே மாதிரி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கழுவிடுவோம் நல்லா. நாங்கள் கழுவி காய வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி இருக்கும் எண்ணெய் தடவி வச்சிடணும். ஒரு பருப்பில் எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒன்று உடச்சி எடுத்து வச்சுட்டு திரும்ப அப்படியே இன்னொன்று எண்ணெய் தடவி அப்படியே உடைக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்கிறேன். நாமளே இந்த மாதிரி ரெடி பண்ணி உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கூட விற்கிது வாங்கின்னு வந்து. நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது இது உடைக்கிறது. ஈஸியாக உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவி இதுவும் ரெடி பண்ணி வச்சுன்னு இதில் எப்படி போட்டு இப்போ உடைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், செட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் நான். நம்ம இதில் வந்து உளுத்தம் கொட்டையை வாரி இதோ இங்கே நடுவில் போட்டுடணும். இங்கே இதில் போட்டுட்டு எண்ணெய் கட்டி வச்சுருக்குறோம் நம்ம. நல்லா தண்ணி விட்டு கழுவி காய வச்சு எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்படி பண்ணணும், நிறைய போடணும். அதில் நிறைய போட்டுட்டு அந்த மாதிரி உடைச்சோம்னா கீழே வந்து விழும். இந்த இடத்துல உடஞ்சி வந்து இந்த இடத்துல விழுந்துடும்.
இதே மாதிரி எவ்வளோ கொட்டை வேணாலும் உடைக்கலாம். உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே ரெண்டு ரெண்டு ரெண்டாக குழந்த விழுந்துடும். விழுந்தப்புறம் இதை என்ன பண்ணணும், நம்ம இதை அப்படியே வாரி வச்சுடுவோம். வாரி வச்சுட்டு எப்போ நம்மளுக்கு பருப்பு வேணுமோ அப்போ வெயிலில் கொட்டி இந்த மாதிரி உடச்சிட்டு ரெண்டு நாளைக்கு காய வச்சு வாரி வச்சிட்டோம்னா, இது எப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பருப்பு வேணுமோ அப்போ எடுத்து என்ன பண்ணணும், மரத்தாலேயே ஒரு குந்தாணி இருக்குது, அந்த குந்தாணியில் உலக்கையில் நல்லா குத்தி அப்புறம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இதே மாதிரி தான் பாசிப்பயிரும் உடைக்கிறது. இது உளுந்து. அடுத்தது பாசிப்பயிர் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் சேம் இந்த இடத்துல பாசி பருப்பு போட்டு இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக வந்துடும். இதே மாதிரி தான் அதுவும் உடைக்கிறது. கரண்ட்டே இல்லாமல் பருப்பு உடைச்சிக்கலாம். காலங்காலமாக நாங்கள் இதிலே தான் உடைப்போம். எவ்வளோ வேணாலும் உடைக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இப்போ கடைங்களெல்லாம் கூட வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாசி பயிரும் அதே மெத்தடில் தான் உளுந்து உடைச்சேன் இல்லைங்களா நான், அதே மாதிரி பாசி பயிரும் போட்டு உடைக்கலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து என்ன பண்ணணும், மரத்தால் இருக்குது குந்தாணி, அதில் வந்து குத்தணும். இது காய வச்சு வச்சிடணும். நல்லா ஒரு 20 நாள் கழித்து குத்துனாதான் இந்த தோல் எல்லாம் இல்லாமல் க்ளீனாக கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கும். என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.